இத்தையவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நமது தோஷங்களை களைந்து விட்டு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று இறைவனை நாம் துதிக்கிறோம் அவ்வாறு துதிப்பதற்கு மிகவும் உகந்த நாள் பிரதோஷம் ஏனென்றால் பிரதோஷ தினம் எனப்படும் திரிகோதசி தினத்திலே பிரதோஷ நேரம் எனப்படும் மாலையும் இரவும் சந்திக்கும் வேளையிலே இறைவனே நமக்காக இறங்கி வந்து நமது இன்னல்களை தாம் தாங்கிக் கொண்டு நமக்கு அருள் புரிகிறான் இதனைத்தான் சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்த பிரதோஷ புராண வரலாறு நமக்கு உணர்த்துகிறது ஆண்டுதோறும் மாசி மாதம் வருகின்ற மகா சிவராத்திரி திருநாளுக்கு முந்தைய நாளான மகா பிரதோஷ தினம் மிகவும் புனிதமானது மங்களகரமானது அந்த நாளன்று மாலை பிரதோஷ வேளையில்தான் பரமபிதாவாகிய பரமேஸ்வரன் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது உருவாகி பெருக்கெடுத்த ஆலகாலம் என்னும் பெரு விஷத்தை தாமே உவந்து பருகி அனைத்து உயிரினங்களையும் அபாயத்திலிருந்து காப்பாற்றினார் சிறிது நேரம் மூர்ச்சையாகி கிடந்து பின்னர் மீண்டும் புத்துணர்ச்சியோடு எழுந்த சிவபெருமான் பக்தர்களை காப்பாற்றிய மகிழ்ச்சியில் நந்தியின் கொம்புகளுக்கு மத்தியில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அத்துடன் தமது கண்டம் எனப்படும் தொண்டை பகுதியிலே அந்த விஷத்தை தேக்கிக் கொண்டார் இப்படியொரு மாபெரும் தியாகத்தை செய்ததால் சிவபெருமானுக்கு தியாகராஜர் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது நம்மை காப்பாற்றிய பரம்பொருளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில்தான் சிவராத்திரி பெருவிழாவின் போது இரவு முழுவதும் விழித்திருந்து அவரது பெருமைகளை பாடியும் ஆடியும் கொண்டாடுகிறோம் நல்ல விஷயங்களை பேசி ஆன்மீக உணர்வை அதிகரித்து கொள்கிறோம் நம்மையும் நம்மை போன்ற அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்றுவதற்காக கரிய நிறம் கொண்ட ஆலகால விஷத்தை உண்ட அம்மையப்பனை தமிழ் சங்க இலக்கியங்களில் ஒன்றான மலைபடு கடாம் என்ற நூலில் புலவர் பெருங்கௌசிகனார் காரி உண்டி கடவுள் என்று போற்றுகிறார் புறநானூற்று பாடல் ஒன்றில் அரசன் அதிகமானை பாராட்டும் தமிழ் மூதாட்டி ஔவையார் பிறைநுதர் பொலிந்த சென்னி நீலமேனி மிடற்றொருவன் போல மண்ணுக பெருமணியே என்று வாழ்த்துகிறார் அதாவது தலையிலே சந்திரனை சூடிக்கொண்டிருப்பவரும் பிறரை காப்பாற்றுவதற்காக அருந்திய விஷத்தை தேக்கியதால் ஒளி வீசும் நீல நிற கழுத்தை உடையவருமான சிவபெருமான் போல புகழ் பெறுவாய் என்று அதிகமானை ஔவையார் வாழ்த்துகிறார் இதே காரணத்தால் சிவபெருமானை அகநானூற்று பாடல் ஒன்றில் மணிமிரற்றோன் என்று நக்கீரரும் பரிபாடலில் மணிமிரற்று அண்ணல் என்று குன்றம் பூதனாரும் போற்றி புகழ்கின்றனர் இதேபோல் சம்ஸ்கிருதத்திலும் சிவபெருமானின் தியாகத்தை மெச்சும் வகையில் அவர் நீலகண்டன் நீலக்ரீவன் ஸ்ரீகண்டன் என்றெல்லாம் மெச்சப்படுகிறார் அத்வைத ஸ்தாபகர் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமானை தனது சிவானந்த லகரியில் பாராட்டி பக்தி பரவசமாகிறார் கடும் விஷத்தை நாவல் பழத்தை விழுங்குவது போல் விழுங்கிவிட்டு ஒளிவீசும் நீலமணியாக கருதி அதனை கழுத்திலே ஒரு நகை போல அணிந்திருக்கிறாயே பசுபதியே என்று வியக்கிறார் ஆதிசங்கரர் அத்தகைய பெருமையும் புனிதமும் வாய்ந்தது சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட நாளும் பொழுதுமான பிரதோஷம் அந்த பிரதோஷ வரலாற்றை நமக்கு உணர்த்தும் வகையிலான மகிமை வாய்ந்த ஒரு திருத்தலம் சென்னைக்கு அருகிலே ஆந்திர எல்லையில் அமைந்துள்ளது சுருட்டப்பள்ளி என்ற அந்த திருத்தலத்தில் சிவபெருமான் பள்ளி கொண்ட ஈஸ்வரராக காட்சியளித்து அருள்பாலிக்கும் திருக்கோவில் குறித்துதான் இன்றைய ஆலயவலம் நிகழ்ச்சியில் தரிசிக்க இருக்கிறோம் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைந்து அந்த மெய் சிலிர்க்க வைக்கும் அனுபவத்தை பெறுவோம் பள்ளி கொண்ட பரந்தாமன் திருக்கோலத்தை பல கோவில்களில் பார்த்திருக்கலாம் ஆனா பள்ளி கொண்ட பரமேஸ்வரனை பார்த்திருக்கீங்களா
அப்படி ஒரு அபூர்வ திருக்காட்சியை தரிசனம் பண்ணணும்னா நீங்க போக வேண்டிய திருத்தலம் சுருட்டப்பள்ளி. சென்னைக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநிலத்து எல்லையில் அமைஞ்சிருக்கிற இந்த ஸ்தலத்தில் பல அதிசயங்களையும் அபூர்வ மகிமைகளையும் உள்ளடக்கிய பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. சிவபெருமானுக்குரிய சிறப்பு வழிபாடான பிரதோஷ வழிபாடு இந்த ஸ்தலத்தில் தான் தோன்றியதாக மதிக்கப்படுவது இந்த ஆலயத்தோட புனிதத்தையும் பெருமையையும் பறைசாற்றுது. சுருட்டப்பள்ளின்னு பேரே வித்தியாசமா இருக்கே, அதோட காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆலயத்தோட ஸ்தல வரலாற்றை நாம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அலுப்புல படுத்து கிடக்கிற ஆளை பார்த்தா என்ன சுருண்டு போய் படுத்திருக்காருன்னு நாம கேட்போம் இல்லையா? அதுபோல உலகத்தையே கட்டி காப்பாத்துற பரமேஸ்வரன் இந்த ஸ்தலத்துல சுருண்டு படுத்து, அதாவது பள்ளி கொண்டு கொஞ்சம் ஓய்வெடுத்திருக்கிறாராம். பகவானுக்கு அப்படி என்ன களைப்பு? முன்னொரு காலத்துல சாகாவரம் கொடுக்கிற அமிர்தத்தை அடையறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. கூர்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவை நடுப்புல அச்சா வச்சுக்கிட்டு மேரு மலையை மத்தாக கொண்டு வாசுகி அப்படிங்கிற பெரிய பாம்பை கயிறாக கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறமும் பார்க்கடலை கடையிறாங்க. அப்போ பார்க்கடலேருந்து ஒருவித ஆலங்கிற விஷமும் வாசுகி பாம்போட பெருமூச்சிலிருந்து ஹாலங்கிற இன்னொரு வகை விஷமும் சேர்ந்து ஆலகால விஷமா பெருகி வருது. அமிர்தம் கிடைக்கும்னு பார்த்தா அதுக்கு முன்னால விஷமல்லவா வருதுன்னு தேவர்களும் அசுரர்களும் அனைத்து ஜீவராசிகளும் அச்சத்தோட நிலைகுலைஞ்சு நிக்கிறாங்க. அமிர்தத்தை கடையறதுக்கு முன்னாடி அவங்க மறந்து போன பரமேஸ்வரன் அப்போ அவங்களோட நினைவுக்கு வந்ததும் அபயம் பரமேஸ்வரான்னு அலறுறாங்க. உடனே அங்க காட்சி கொடுக்கிற சிவபெருமான் நந்தியும் சுந்தரரும் திரட்டி கொடுத்த அந்த ஆலகால விஷத்தை அப்படியே ஒரு நாவல் பழம் போல உருட்டி வாயில போட்டுக்கிறாரு. அவர் அந்த விஷத்தை முழுங்கினா அவருக்குள்ள இருக்கிற பூலோகம் உள்ளிட்ட லோகங்கள்ல வாழற ஜீவராசிகள்லாம் சித்துரும். விழுங்காம துப்பிட்டார்னா தேவர்களும் அசுரர்களும் செத்துடுவாங்க. அப்பதான் பார்வதி தேவி அப்படியே சிவபெருமான் கழுத்த லேசா இறுக்கி பிடிக்க அந்த விஷத்தை சிவபெருமான் தனது கழுத்திலேயே தேக்கிக்கிறாரு. அதனால எல்லா உயிர்களையும் காப்பாத்தின சிவபெருமானுக்கு தியாகராஜன்னும் நீலகண்டன்னும் பேரு வந்தது. பக்தர்களுக்காக எதையும் செஞ்சு காப்பாத்த பரமேஸ்வரன் எப்போதுமே தயாரா இருக்கிறாருங்கிறத எடுத்து காட்டுறதுதான் இந்த பிரதோஷ வரலாறோட உட்கருத்து. அதே நேரத்துல ஆலகால விஷத்தை சாப்பிட்டதுனால கொஞ்ச நேரம் சிவபெருமான் மயக்கமாகி பார்வதி தேவி மடியில படுத்து ஓய்வெடுத்தாராம். அதனால இந்த ஸ்தலத்துக்கு பேரு சுருட்டப்பள்ளி. இங்கே லிங்க ரூபத்துல வால்மீகீஸ்வரராகவும் உருவ திருமேனியா பள்ளி கொண்டீஸ்வரராகவும் இரு வடிவங்களில் சிவபெருமான் காட்சி தராரு. 2000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்ததா கருதப்படுற இந்த கோவில் விஜயநகர பேரரசு காலத்துல எடுத்து கட்டப்பட்டதா வரலாறு சொல்லுது. ஆனா அந்த கோவில் காலப்போக்குல சிதிலமடைஞ்சு போக பிற்காலத்துல புனரமைக்கப்பட்டிருக்கு. ராஜகோபுரம், விமானங்கள், நல்ல வீஸ்தீரம்னு கம்பீரமா இருக்கிற இந்த ஆலயத்து முகப்பிலேயே பிரம்மாண்டமான நந்தி நம்மை வரவேற்குது. ராஜகோபுரம் வழியா உள்ளே நுழைஞ்சதும் இடது பக்கத்துல வால்மீகி ஈஸ்வரர் மற்றும் மரகதாம்பிகை அம்மன் சந்நிதியும் வலது பக்கத்துல பள்ளி கொண்ட ஈஸ்வரர் சந்நிதியும் அமைஞ்சிருக்கு. பிரதோஷம் என்ற சொல்லுக்கு தோஷங்களை களைவது என்று பொருள். பிரதோஷத்தின் போது இறைவன் நமது தோஷங்களையும் பாவங்களையும் களைகிறார் என்பதால் பிரதோஷ விரதம் முக்கியத்துவம் பெறுகிறது. தனது மாமனாரான தெக்க பிரஜாபதியிடம் சந்திர பகவான் பெற்ற சாபத்துக்கு சிவபெருமான் விமோச்சனம் தந்த தினமும் பிரதோஷ தினம் என்று புராணங்கள் போற்றுகின்றன. இத்தகைய பிரதோஷத்தின் சிறப்பை பறைசாற்றும் சுருட்டப்பள்ளி திருத்தலத்தில் வேறு பல அபூர்வங்களும் இணைந்துள்ளன.
இந்த கோவிலில் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் சங்கநிதி பதுமநிதி என்ற இரு வடிவங்களிலே தனது தேவியர்களோடு துவாரபாலகராக உள்ளார். கோவில் நுழைவாயில் இடப்புறத்தில் சங்கநிதியாக தனது தேவி வசுந்தராவுடனும் வலப்புறத்தில் பதுமநிதியாக தனது தேவி வசுமதியோடும் குபேரர் காட்சி தருகிறார். செல்வத்துக்கு அதிபதியான குபேரர் ஆசியோடுதான் இந்த கோவிலுக்குள் நாம் நுழைகிறோம். தோஷங்களை களைவதோடு சந்தோஷங்களை தருகின்ற செல்வத்தையும் பள்ளிகுண்டீஸ்வரர் நமக்கு அருளுகிறார். அது மட்டுமல்ல, திருமணம் நடைபெறுவதற்கும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பதற்கும் முக்கியமானதாக கருதப்படும் குரு பார்வை என்ற வியாழ நோக்கம் இந்த திருத்தலத்திலே விசேஷமாக அமைந்துள்ளது. குரு பகவான் இங்கே தனது தேவியான தாராவுடன் தாம்பத்திய குருவாக வீற்றிருக்கிறார். சாலக்கிராம கல்லாலான விநாயகர், மரணபயம் நீக்கும் சுப்பிரமணியர், ஸ்ரீராமரின் மைந்தர்களான லவ குச்சர்களின் பாதச்சுவடுகள் பதிந்த அபூர்வ கல் என சுருட்டப்பள்ளி ஆலயத்தின் அதிசயங்கள் விரிவடைகின்றன. ஆன்மீக சுவை நிறைந்த அந்த தகவல்களை இப்போது காண்போம். பள்ளி கோவில் ஐதீகப்படி மரகதாம்பிகையை தான் இங்க முதல்ல தரிசிக்கணும். உள்ளே கருவறையில மரகதாம்பிகையோட ஒரு புறத்துல நமது விருப்பத்தை நிறைவேற்ற தேவலோக பசுவான காமதேனுவும், மறுபுறத்துல நாம கேக்குறத கொடுக்கிற தேவலோக மரமான கற்பக விருட்சமும் இருக்கு. அம்மன் சந்நிதிக்கு முன்னால சாலக்கிராம கணபதி வீற்றிருக்காரு. எங்கும் நிறைஞ்சிருக்கிறதுனால கணபதியையும் விஷ்ணுன்னு அழைப்பாங்க. அதுக்கேத்தா போல விஷ்ணுவோட அடையாளமான சால கிராமத்திலேயே இந்த கோவிலில் பிள்ளையார் இருக்காரு. அம்மன் சந்நிதி உள்பிரகாரத்துல வரசித்தி விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, வால்மீகி முனிவர், ஸ்ரீ வேணுகோபாலன், அதிகார நந்தி, பைரவர், விஷ்ணு பைரவர் ஆகியோரின் விக்கிரகங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. ஜ்வரஹர மூர்த்தி, ஏகபாத மூர்த்தி, லிங்கோத்பவர் போன்ற சிவபெருமானின் வெவ்வேறு திருமேனிகளும் இருக்கு. வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் தெற்கு பக்கம் நோக்கி தனி சந்நிதியில காட்சி தராரு. யமனோட திக்குன்னு சொல்லப்படுற தெற்கு திசை நோக்கி சுப்பிரமணியர் இருக்கிறதுனால இவரை வணங்கினா மரண பயம் நீங்குங்கிறது ஐதீகமா இருக்கு. சுப்பிரமணியருக்கு அடுத்தபடியா வீணையேந்தி ராஜ மாதாங்கியின் சந்நிதி இருக்கு. இங்கிருந்து காளஹஸ்தி கோவிலுக்கு சுரங்கப்பாதை போறதா செவிவழி செய்தியும் கூட உண்டு. அடுத்ததா மரகதாம்பிகை சந்நிதியோட வெளிப்பிரகாரத்துல வால்மீகீஸ்வரர் மற்றும் ராமலிங்கேஸ்வரர் சந்நிதிகள் எதிரெதிரா இருக்கு. வால்மீகீஸ்வரர் ஒரு சுயம்புலிங்கம். ராமாயண காவியத்தை எழுதுறதுக்கு முன்னாடி இங்கதான் சிவபெருமானை நோக்கி வால்மீகி முனிவர் தவம் இருந்தாராம். அதனால இந்த லிங்கத்துக்கு வால்மீகீஸ்வரர்னு பேரு வந்தது. அவருக்கு எதிர்ப்புறத்துல இருக்கிற ராமலிங்கேஸ்வரர் முக்கோண வடிவிலான வித்தியாசமான லிங்கமா இருக்கிறது விசேஷமா இருக்கு. வால்மீகீஸ்வரர் சந்நிதிக்கு இடதுபுறத்துல இருக்கிற கல்லுல சிறுவர்களோட காலடி தடங்கள் இருக்கு. அந்த காலடி தடங்கள் ராமபிரானோட பிள்ளைகள் லவன் மற்றும் குசானோடதுன்னு சொல்லப்படுது. வால்மீகி முனிவரோடு சேர்ந்து லவனும் குசனும் இங்க சிவலிங்கத்தை வழிபட்டார்களாம். கடந்த 1976 வருஷம் காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கு வந்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டுமாறு பக்தர்களை கேட்டுக்கொண்டதாகவும், அப்போ காலடி தடங்கள் கொண்ட இந்த அபூர்வ கல் கிடைச்சதாகவும் சொல்றாங்க. வால்மீகீஸ்வரர் சந்நிதி வெளிப்புற சுவருல குரு பகவான் வழக்கமா தட்சிணாமூர்த்தியா இல்லாம தேவகுருவான பிருஹஸ்பதி வடிவுல காட்சி தராரு. குரு தனியா இல்லாம தன்னோட பத்தினியான தாராவோடு சேர்ந்து காட்சி தருவது வேற எங்கேயும் பார்க்க முடியாத அபூர்வ காட்சி. அதனால இந்த குரு பகவானுக்கு தாம்பத்திய தட்சிணாமூர்த்தின் பேரு.
இவரை வியாழக்கிழமை வழிபடுறது மூலமா எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமா திருமணம் கைகூடுங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேரவும் மகிழ்ச்சியான நீண்ட திருமண வாழ்வு அமையவும் இந்த தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். மரகதாம்பிகை, வால்மீகீஸ்வரர் ஆகியோரை தரிசனம் செஞ்ச பிறகு வலப்புறம் இருக்கிற பள்ளி கொண்ட ஈஸ்வரர் சந்நிதிக்கு போய் தரிசனம் பண்ணணும். இந்த ஆலயம் பிரதோஷ கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவன் இங்கே ஆலகால விஷத்தை சாப்பிட்டு நஞ்சுண்ட மயக்கத்தால் பார்வதி மடியில் படுத்திருப்பதனால் சுற்றி தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அவருடைய பிரார்த்தனைக்காக சிவன் எழுந்து ஆனந்த தாண்டவமாடி நந்தியின் தலைமையில் நின்று தாண்டவமாடி உலகத்தை எல்லாம் அனுகிரகம் செய்கிறார். அந்த அனுகிரகம் செய்த காலம்தான் திரையோதசி திதி என்று சந்தியா காலம். அந்த சந்தியா காலத்திற்கு சமஸ்கிருதத்திலே பிராக்தோஷ காலம் என்று பெயர், இல்லை என்றால் பிராக்தோஷ காலம் சொல்லணும். அதான் நாம் எல்லாம் பிரதோஷம் பிரதோஷம் என்று சொல்கின்றோம். அபய குரல் எழுப்பினால் அபாயத்திலிருந்து நம்மை காப்பாற்ற அந்த பரம்பொருள் ஓடோடி வந்து உதவுவார் என்பதை உணர்த்தும் பள்ளிகுண்டீஸ்வரர் ஆலயம் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மனைவியோடு தட்சிணாமூர்த்தி இருக்கின்ற காரணத்தினால் விவாகம் தாமசமாக ஆகக்கூடிய கன்னியாஸ்திரீகள் மற்றும் பிரம்மச்சாரிகள் எல்லாம் இந்த ஆலயத்தில் வந்து விவாகத்திற்காக பிரார்த்தனை செய்தால் ஆறாவது வாரத்தில் அவள் திருமணம் ஆகிவிடுகிறது. அதற்கு வந்து பரிச்சாதமான உண்மை. பக்தர்கள் எல்லாம் அதற்காக வந்து ஒவ்வொரு தட்சிணாமூர்த்தியும் இங்கே வந்து அர்ச்சனையும் மற்றபடி அபிஷேகமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் சுவாமியிடம் ஆத்மார்த்தமாக தெரிவிக்கும்போது அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி பரமேஸ்வரன் அவளுக்கு வந்து ஒரு ஆனந்த வாழ்வு அளிக்கிறார் என்பது இந்த ஆலயத்தில் வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அனுபவித்த ஒரு உண்மை. வழக்கமா லிங்க ரூபத்துல காட்சி தருகிற சிவபெருமான் இங்கே பிற தெய்வங்களை போல மானுட வடிவுல காட்சி கொடுக்கிறாரு. அதுவும் பெருமாளை போல படுத்திருக்கும் நிலையில தரிசனம் கொடுக்கும் சிவபெருமானை வேறு எங்கேயும் பார்க்கவே முடியாது. பள்ளி கொண்ட ஈஸ்வரர் பார்வதி மடியில தலை வச்சு படுத்திருக்காரு. மிக அற்புதமான 16 அடி நீல விக்கிரகத்தை காண்பதற்கு கண் கோடி வேண்டும். இங்கே அம்மனுக்கு சர்வ மங்களாம்பிகைன்னு திருநாமமும் இருக்கு. மகாவிஷ்ணு, லட்சுமி, பிரம்மா, மார்க்கண்டேய மகரிஷி, அகஸ்திய முனிவர், வால்மீகி முனிவர், இந்திரன், நாரத மகரிஷி, சனகாதி முனிவர்கள், நந்திகேஸ்வரர், வள்ளி தெய்வானை சமேதராய் சுப்பிரமணியர், கணபதி என சகல தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை சூழ்ந்து நிக்கிற மாதிரி தத்ரூபமா சிலை செதுக்கப்பட்டிருக்கு. இமயமலையிலேந்து கைலாசமே இறங்கி வந்த மாதிரியான இந்த திருக்காட்சியை வேறு எந்த கோவிலையும் காண முடியாது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம், சிவபெருமான் இங்கு விஷ்ணுவை போல படுத்திருக்கிறது மட்டுமல்லாம இங்க பிரசாதம் கூட பெருமாள் கோவில்ல கொடுக்கிற மாதிரியே வழங்கப்படுது. எல்லா சிவன் கோவில்லையும் கொடுக்கறது மாதிரி இங்க விபூதின்னு சொல்லப்படுற திருநீரு பிரசாதமா வழங்கப்படுறது இல்ல. அதுக்கு பதிலா பெருமாள் கோவில்ல வழங்கறத போல தீர்த்தம் பிரசாதம் கொடுக்கப்பட்டு தலையில ஜடாரியும் வச்சு ஆசிர்வாதம் பண்ணப்படுது. பிரதோஷம் தோன்றின வரலாற்றையே ஸ்தல வரலாற்றாக கொண்ட இந்த கோவில் பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி திரையோதசி திதியில சாயங்காலம் 4:30 to 6:30 பிரதோஷ வழிபாடு நடத்தப்படுது. நந்தியோட 2 கொம்புகளுக்கு இடையே இருக்கிற இடைவெளி வழியா சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணணும். சிவபெருமானோட வாகனமாகவும் அந்தரங்க பணியாளராகவும் இருக்கிற நந்தி பெருமான் காதுல நம்மோட வேண்டுதல்களை சொல்லணும். பிரதோஷத்தின் போது ருத்ரம் ஜபிக்கிறதும் நந்தி சிலைக்கு அருகம்புல் மாலை போட்டு காப்பரிசி நெய்வேத்தியம் செய்யறதும் கூடுதல் பலன்களை தரும் என்பதும் பெரியோர்களின் வாக்காக இருக்கு.
கிறிஸ்தோச புராண சம்பவத்தோடு தொடர்புடைய சுருட்டப்பள்ளி ஆலயம் சென்னையிலிருந்து திருப்பதி போகிற வழியில் காரணோடை பாலத்தை தாண்டி ஊத்துக்கோட்டைக்கு அருகே உள்ளது. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாடு எல்லை முடிவடைந்து ஆந்திர மாநில எல்லை ஆரம்பிக்கும் இடத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. பிரதோஷ தினங்களிலே திங்கட்கிழமை வருகின்ற சோமவார பிரதோஷம், சனிக்கிழமை வருகின்ற சனி பிரதோஷம், மகா சிவராத்திரிக்கு முன் வருகின்ற மகா பிரதோஷம் ஆகியவை மிகுந்த ஆன்மீக அருள் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. பிரதோஷத்தின் போது கோவிலை பிரதட்சணம் சுற்றி வருகையில் வழக்கமாக இடவளமாக சுற்றுவதற்கு பதிலாக சோமசூக்த பிரதட்சணம் செய்வது கூடுதல் பலன் தரும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். நந்தியில் இருந்து இடப்புறம் தொடங்கி சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்றுவிட்டு பின்னர் வந்த வழியே திரும்பி வந்து நந்தி பகவானையும் அவரது கொம்புகளின் இடைவழியே சிவபெருமானையும் வணங்கிவிட்டு தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் வரை சென்றுவிட்டு திரும்பி நந்தி பகவானிடம் வரும் சுற்றுக்கு சோமசூக்த பிரதட்சிணம் என்று பெயர். மும்முறை இவ்விதம் வளம் வர வேண்டும். ஒரு பிரதோஷ தினத்தில் சுருட்டப்பள்ளிக்கு சென்று ஈஸ்வரனையும் அம்பாளையும் வழிபட்டால் நமது எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையிலே சந்தோஷம் நீடிக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அடுத்த வாரம் மற்றோர் அற்புத ஆலயம் குறித்த அபூர்வ தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.